லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 4 மக்களவை இடங்கள் வேணும், 1 மாநிலங்களவை இடங்கள் வேணும் அப்படின்றது தேமுதிக நிலைப்பாடு என்கிற தகவல் வந்து களத்திலிருந்து செய்திகளை சேகரிக்கிற செய்தியாளர்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இப்போ வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட இல்லாத நிலையில இவர்களின் இந்த நிபந்தனை எடுபடும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும். ஏற்கனவே இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம்தான். உங்கள் தொலைக்காட்சியின் நேர்பட பேசு நிகழ்ச்சியிலும் இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது வரவிருக்கிற 56 ராஜ்யசபா தேர்தல்களில் 1 இடம் திரும்பினர் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். ஏனென்றால் எம்பி பதவி இருந்தால் மட்டும்தான் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்தி வேலை வாங்க முடியும். அதற்கு வந்து லோக்சபா இடங்களை குறைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்கிற ஒரு நிபந்தனை, ஒரு அரசியல் அவா, அது தவறு கிடையாது. திரு வாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருப்பதால் தான் இத்தனை ஆண்டு காலம் வந்து அவரால் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடிகிறது. கள அரசியலில் இன்னமும் வந்து ஒரு முக்கியமான நபராக தெரிகிறார். எனவே அந்த ஒரு பாத்திரத்தை வைப்பதற்கு திருமதி பிரேமலதா அவர்கள் விளைகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, இல்ல தேவை இருக்கும் பட்சத்துல நிபந்தனை இருக்கத்தான் செய்யும் அப்படிதான் உங்க பேச்சையே தொடங்கினீங்க. இந்த எந்த தேவை, யாருக்கு தேவை இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பாரதிய ஜனதாவுக்கும் தேவை இருக்கிறது, அதிமுகவுக்கும் தேவை இருக்கிறது. அதிமுகவிட இருப்பது 2 ராஜ்யசபா சீட்டு தான் அடுத்த வருடம். பாரதிய ஜனதாவிடம் இருப்பது 56 ராஜ்யசபா சீட்டு இன்னும் சில வாரங்களில், பிப்ரவரி மாத கடைசிக்குள். எனவே பாரதிய ஜனதா பிரேமலதா கேட்கிற அந்த நிபந்தனையை நிறைவேற்றுவதற்கான ஒரு எளிதான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணியால் வெறும் லோக்சபா தேர்தலில் தேமுதிக வெற்றி பெறுவது என்பது ரொம்ப கடினம். அதிமுக கூட்டணியிலே பாமக இணைந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 விஷயத்தையும் அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள். பாரதிய ஜனதா பிற மாநிலங்களிலிருந்து 1 எம்பி சீட்டு தருமா என்பதிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. எனவே இது அதிமுகவுக்கு விடுக்கப்படுகிற சூசக அறிவிப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பாமகவும் 1 ராஜ்யசபா சீட் கேட்கிறது, இருப்பதே 2 ராஜ்யசபா சீட்டு தான். 2 கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு தர வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் அல்லது நெருக்கடியில் வந்து அதிமுக தள்ளப்படுகிறது. அப்படி ஒரு சவால் இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு இன்னும் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தெரிய வரும். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.